உடனடியாக ஆரம்பியுங்கள். கோட்டாபய அதிகாரிகளுக்கு விடுத்த பணிப்புரை. நாளை முதல் மீண்டும் விநியோகம். லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. கோட்டாபய திடீர் முடிவெடுத்ததால் அடுத்த ஜனாதிபதி இவரா? பரபரப்பான தகவல். ஒரு கிலோ அரிசியின் விலை 1000 ரூபாயை தாண்டும். நிலையான சம்பளம் பெறும் அரசாங்கம் மற்றும் தனியார் ஊழியர்கள் ஆபத்தில். வெளியாகியுள்ள உண்மை தகவல். மிதிவண்டிகளின் விலைகள் 100% அதிகரிப்பு. நாட்டின் உணவு பாதுகாப்புக்காக விரிவான அரச தனியார் கூட்டு வேலை திட்டத்தை உடனடியாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இன்று ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது சிறுபோக பயிற்சி நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறையை குறைத்தல் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் உரத் தேவையை பூர்த்தி செய்ய பல நாடுகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளது. எனவே உரத்தட்டுப்பாடு அல்லது வேறு எக்காரணம் கொண்டும் சிறுபோகத்தில் பயிற்சியை கைவிட வேண்டாம் என அனைத்து விவசாயிகளிடமும் ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உர இறக்குமதி, விநியோகம், முறையான முகாமைத்துவம், விழிப்புணர்வு, விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையில் ஒருங்கிணைப்பு என்பவற்றிற்காக தேசிய உரக்கொள்கையொன்று உடனடியாக வகுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப ரசாயன அல்லது சேதன பசலியை பயன்படுத்தி பயிற்சி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு விவசாய அமைச்சின் பூரண ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறுபோகத்தில் பயிற்சிக்கு பயன்படுத்தப்படாத வயல் நிலங்களை கண்டறிந்து பயறு, காபி, சோயா உள்ளிட்ட அத்தியாவசிய பயிர்களை பயிரிட ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகள் அதிக வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார். சோளம், சோயா மற்றும் ஏனைய பயிர்களை பயிரிடுவதற்காக தேசிய கால்நடை வளங்கள் அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான கந்தக்காடு விவசாய நிலத்தை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். பயிரிடப்படாத நிலங்களில் பெரும்பகுதி அரசுக்கு சொந்தமானது என்றும் அந்த நிலங்களை கண்டறிந்து இளம் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டது. உரத்தேவையை இலக்காக கொண்டு எதிர்வரும் பெரும்போகத்திற்கு பொஸ்பரஸ் அடங்கிய உரங்களை உற்பத்தி செய்வதற்கு எப்பாவல பொஸ்பேட் வாய்ப்புகளை உகந்த முறையில் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இந்த சந்திப்பில் பால், முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையை கட்டுப்படுத்த கால்நடை தீவனம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய குறித்து விரிவாக பேசப்பட்டது. நாடளாவிய ரீதியில் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் நடவடிக்கை நாளை மாலை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாளைய தினம் 500,000 எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படவுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக எரிவாயு விநியோகத்தை லிட்ரோ நிறுத்தி வைத்திருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ திடீரென பதவி விலகினால் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் தெரிவிக்கையில், அந்த பிரச்சினை தீர்ந்தால் அடுத்த பிரச்சினை என்னவாக இருக்கும்? அவர் ராஜினாமா செய்தால் அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்த ஜனாதிபதி நாடாளுமன்றத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கே பெரும்பான்மை பலம் உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பசில் ராஜபக்ஷவையே கட்டுப்படுத்தி வைத்துள்ளார். எனவே தற்போதைய ஜனாதிபதி பதவி விலகினால் பசில் ராஜபக்ஷவே ஜனாதிபதியாக முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களுக்குள் இலங்கையில் ஒரு கிலோ அரிசியின் விலை 1000 ரூபாயை தாண்டும் என நீர்ப்பாசன கூட்டு விவசாயிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. நாட்டின் நிலைமைக்கேற்ப பயிர்ச்செய்கைகளுக்கு தேவையான உரங்களை வழங்குவதற்கு பொறுப்பானவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதன் செயலாளர் புஞ்சிராளர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் இந்த உரத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அல்லது டொலர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கோரப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் நாட்டில் அரசுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என ஐக்கிய நெல் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் நெருக்கடியின் போது அரசாங்கத்துறை மற்றும் தனியார் துறைகளில் நிதி ரீதியாக பாதிக்கப்படும் நிலையான சம்பள ஊழியர்களே அதிக ஆபத்தில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி செல்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சொந்தமாக தொழில் செய்யும் ஒருவருக்கு வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அவர்கள் விற்கும் பொருட்களின் விலையை அதிகரிக்கலாம்.
அவர்கள் பணவீக்கத்துக்கு ஏற்ப நிர்வகிக்கின்றார்கள். அரச ஊழியர்களுக்கு அவ்வாறு இல்லை. வெகு விரைவில் வெளியாக உள்ள அறிவிப்பு நிலையான சம்பளம் பெறுவோர். அதே சமயம் நிலையான சம்பளம் பெறுபவர்கள்தான் இந்த நெருக்கடியின் போது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளனர். பொருட்களின் விலை உயர்வால் நிலையான சம்பளம் பெறும் தனிநபர்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் உயர்வு இல்லை. அதனால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அரசு துறையில் நல்ல ஊதியம் பெறும் ஊழியர்களும் நல்ல ஊதியம் பெறாத சிலரும் உள்ளனர். எனவே இருதரப்பினரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது நியாயமற்றது. இதுகுறித்து ஆராயப்பட வேண்டும் என்று இருதரப்பினருக்கும் ஒரே மாதிரியான சமூக பாதுகாப்பை வழங்க முடியாது. அரசாங்கத்திடம் கோரிக்கை வறுமையின் அபாயத்தை குறைக்க மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை அரசாங்கம் கண்டறிந்து அவர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தனியார் துறையில் இருந்தாலும் அத்தகைய நபர்களை அரசு கண்டறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். டொலர் பிரச்சினை காரணமாக மிதிவண்டிகளின் விலைகள் 100% உயர்வடைந்துள்ளதாக மிதிவண்டி தயாரிப்பாளர்கள் மற்றும் பொறுத்துணர்கள் சங்கத்தின் செயலாளர் ரிஷ்னி இஷ்மத் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சுமார் 18,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மவுண்டன் ரகம் மிதிவண்டி மற்றும் பெண்களுக்காகும் மிதிவண்டி என்பவற்றின் விலைகள் 36,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஆடம்பர பொருட்களின் பட்டியலில் மிதிவண்டிகளின் விலைகள் 100% அதிகரித்துள்ளது. சாதாரண மிதிவண்டிகளுக்கான உதிரி பாகங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து இலங்கையில் பொருத்தப்படுகின்றன. மிதிவண்டிகளுக்கான உதிரி பாகங்கள் ஆடம்பர பொருட்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு 55% அறவிடப்படுவதால் மிதிவண்டிகளின் விலைகள் அதிகரிக்க நேரிட்டுள்ளது. மிதிவண்டி உதிரி பாகங்களை ஆடம்பர பொருட்கள் பட்டியலில் இருந்து நீக்கி வரியை 0% குறைத்தால் ஒரு மிதிவண்டியை 19,000 ரூபாவுக்கு நுகர்வோருக்கு வழங்க முடியும். எவ்வாறாயினும் மிதிவண்டிகளின் விலைகள் அதிகரித்தாலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக சந்தையில் கேள்வி அதிகரித்துள்ளது. மிதிவண்டிகளை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ள மக்கள் விலை அதிகரிப்பு காரணமாக சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக ஆரம்பியுங்கள் கோட்டாபய அதிகாரிகளுக்கு விடுத்த பணிப்புரை. நாளை முதல் மீண்டும் விநியோகம். லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. கோட்டாபய திடீர் முடிவெடுத்ததால் அடுத்த ஜனாதிபதி இவரா? பரபரப்பான தகவல். 1 கிலோ அரிசியின் விலை 1,000 ரூபாவை தாண்டும். நிலையான சம்பளம் பெறும் அரசாங்கம் மற்றும் தனியார் ஊழியர்கள் ஆபத்தில். வெளியாகியுள்ள உண்மை தகவல். மிதிவண்டிகளின் விலைகள் 100% அதிகரிக்கும்.